என்பவர்களின் வம்ச வரலாற்றின் தொடரை நாம் ஆதி ஆம புத்தகத்தின் இந்த இறுதி பகுதியிலே நான்காவது முக்கியமான நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த அதிகாரம் முதல் ஆமத்தின் இறுதி வரை முக்கியமான நபராக நாம் சிந்திக்க போவது யோசேப்பு யாக்கோபுவின் குடும்பத்தை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் குறிப்பாய் யோசேப்பை குறித்து பார்க்க போகிறோம் ஆதியாம புத்தகத்திலே ஆபிரகாம் ஈசாக்கு இவர்களை காட்டிலும் யோசேப்புக்கு அதிகமான அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆதியாமத்தின் முதல் பகுதியாகிய பதினோரு அதிகாரங்களை விட யோசேப்பை குறித்து நாம் சிந்திப்பதற்கு அதிகமான அதிகாரங்கள் இருக்கிறது சிந்திக்கும் வேதாகம மனிதர் எவருமே ஏன் யோசேப்புக்கு மட்டும் வேத புத்தகத்திலே இத்தனை முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும் இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதற்கு ஒரு காரணம் யோசேப்பின் வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையாகவும் மாதிரியான ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கிறது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திற்கு அவன் ஜீவனுள்ள ஒரு மாதிரி என்று சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் உண்மை உள்ளவைகளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ அதற்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் யோசேப்பின் வாழ்க்கையும் அப்படித்தான் அமைந்திருந்தது யோசேப்பின் வாழ்க்கை அதிகமான அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருப்பதற்கான இரண்டாவது காரணம் யோசேப்பினுடைய அனுபவங்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒத்ததாய் இருக்கிறது என்றாலும் புதிய ஏற்பாட்டிலே எந்த ஒரு இடத்திலேயும் நிழல் யோசிப்பு என்று சொல்லப்படவே இல்லை இருந்தாலும் யோசிப்புக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையான காரியங்களை நாம் கவனிக்காமல் இருக்க முடியாது யோசிப்பின் சரித்திரத்தை வரும் நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஒற்றுமைகளை குறித்து நாம் பார்ப்போம் குறைந்தது முப்பது ஒற்றுமைகள் இருக்கிறது சரி இப்போது யாக்கோபுவின் வம்ச வரலாறை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த சந்ததிதான் கிறிஸ்துவாகிய மேசியாவை உலகத்திற்கு கொடுக்கிறது யோசேப்பின் வாழ்க்கை துவங்கும் இந்த நேரத்திலே யாக்கோபு கானான் தேசத்திலே கூடியிருக்கிறார் பார்ப்போமா அது ஆமாம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான் வடக்கே இருந்து கானான் வந்த யாகோபு பெத்லேஹமிற்கும் தெற்காக பிரயாணம் செய்து இப்பொழுது எபிரோனிலே வந்து தங்கியிருக்கிறான் இங்கேதான் ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார் இது ஐக்கியத்தின் ஒரு இடமாக அதாவது ஆபிரகாம் தேவனோடு நெருங்கி ஜீவித்த ஒரு இடமாக இருக்கிறது வசனம் இரண்டு பாருங்கள் யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு யோசேப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகுப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் அருமையானவர்களே யாக்கோபுவின் குமாரர்களான யோசேப்பையும் பென்னிய தவிர மற்ற எல்லா குமாரர்களுமே பிரச்சனையானவர்களாய்த்தான் இருந்திருக்கிறார்கள் தேவன் கற்றுக்கொடுக்கும் பாடங்களை இந்த சகோதரர்கள் கற்றுக்கொள்வதற்கு மிக அதிகமான நாட்கள் ஆகிறது கவனித்தீர்களா இந்த அதிகாரத்திலே யாக்கோபுவின் முக்கியத்துவம் குறைந்து இப்பொழுது யோசேப்பை குறித்து நாம் சிந்திக்க துவங்குகிறோம் யோசிப்பிற்கு எப்பொழுது பதினேழு வயதுதான் ஆகிறது அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே இந்த வாலிபனுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பல பயனுள்ள சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த நிகழ்ச்சிகளை ஒரு நாளும் தவறாமல் தொடர்ந்து கேட்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன் ஆம் இந்த நிகழ்ச்சிகளில் நாம் நடக்கும்பொழுது யோசேப்பிற்கு வயது பதினேழு வெளியே ஆடு மேய்க்கச் சென்றிருந்த யாக்குபுவின் குமாரர்களிடத்திலே இவனே இளையவன் பெனியமின் மிகவும் இளையவனாயிருந்தபடினாலே அவன் வீட்டிலேதான் இருக்கிறான் ஆடு ஆடுமைக்கு சென்றிருந்த யோசேப்பு தன் சகோதரர்களின் தவறான காரியங்களை தகப்பனாருக்கு அறிவிக்கிறான் அது மட்டுமல்ல இவ்வாறு யோசேப்பு தங்கள் தகப்பனிடத்திலே போய் தங்கள் காரியங்களை கூறுவது அவர்களுக்கு விருப்பமில்லை அவனை பார்த்து கோல்மூட்டி மூட்டி என்று சொல்லியிருப்பார்கள் இல்லையா சரி வசனம் மூன்று பாருங்கள் இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான் யாக்கோபு தன் சொந்த வீட்டிலேயே ஒரு நல்ல பாடத்தை படித்திருக்க வேண்டும் பிள்ளைகளிலே ஒரு பிள்ளையை விசேஷித்து நேசிக்கும் பொழுது அங்கே பிரச்சனை வரும் என்பது அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவனுடைய தகுப்பனாரே அவனுடைய அண்ணனான ஏசாவை அதிகமாக நேசித்தார் என்றாலும் அதே பழக்கத்தை தன்னுடைய குடும்பத்திலேயும் அவன் காண்பிக்கிறான் ஒருவேளை அவனுடைய உணர்ச்சிகளை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது ஏனென்றால் அவன் அதிகமாய் நேசித்த மனைவியாகிய ராகேல் இப்பொழுது இல்லை அவளே அவனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானவளாய் இருந்தாள் யோசேப்பும் மிகவும் நல்ல ஒரு பையன் எனவே யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசிக்கிறான் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நான் கூறிய இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையாக இருந்தாலும் இது ஒரு சாக்கு போக்குத்தானே ஒழிய இந்த பழக்கம் சரியான ஒரு காரியம் அல்ல இந்த பல வர்ணமான அங்கியை யாக்கோபு யோசேப்பிற்காக செய்திருக்க கூடாது பல வர்ண அங்கி என்ற வார்த்தைக்கான மற்றொரு மொழிபெயர்ப்பு முழு கையுள்ள ஒரு அங்கி என்று சொல்லலாம் முழுமை உள்ள நீளமான ஒரு அங்கி அந்நாட்களிலே பொதுவாக அங்கி என்று சொல்லும் பொழுது அதில் பத்தடி நீளமான துணி இருக்கும் அதன் மத்தியிலே ஒரு வட்டமான துளையிட்டு அதை வழியாக மாட்டிக்கொள்வார்கள் பாதி பகுதி முன்பக்கம் தொங்கும் மீதி பகுதி பின்பக்கம் தொங்கும் அந்த துணியை தங்கள் இடுப்பை சுற்றி அவர்கள் கட்டிக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட அங்கிகளுக்கு நீண்ட கை கிடையாது எனவே நீண்ட கையுள்ள அங்கியை ஒருவன் தரித்துக் கொள்வான் என்றால் மற்றவர்களை விட அவன் உயர்வானவனாய் காணப்பட்டான் எனவேதான் இந்த பல வருண அங்கியும் யோசேப்பை சகோதரர் கூட்டத்திலிருந்து பிரிக்கிறதாய் இருந்தது வசனம் நான்கு பாருங்கள் ஆரியாமோ முப்பத்தி ஏழு நான்கு அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் ஒரு பக்கம் தகப்பனாருக்கு விருப்பமான ஒரு மகனாய் அவன் காணப்பட்டாலும் இயற்கையாகவே அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் அவனுடைய அன்போடு கூட பேச அவர்களால் முடியவில்லை எனவே இந்த குடும்பத்திலேயும் ஒரு பிரச்சனையை இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அருமையான சகோதரனை சகோதரியே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு காரியம் யாருடைய குடும்பமாய் இருந்தாலும் பாவம் குடும்பத்தை பாழாக்கும் பாவம் வாழ்க்கையை பாழாக்கும் பாவம் சமுதாயத்தை பாழாக்கும் பாவம் தேசங்களை பாழாக்கும் இன்று நம்முடைய குடும்பங்களிலேயும் நம்முடைய பட்டணங்களிலேயும் நம்முடைய தேசங்களிலேயும் இதுதான் பிரச்சனை காரணம் என்ன அதைத்தான் தேவன் பாவம் என்று அழைக்கிறார் எனவே இங்கே நான் பார்க்கிறது போல யோசிப்பு மற்றவர்களுடைய பகைக்கு ஆளானவனாகிறான் தகப்பனோ இவனை விசேஷித்து நேசிக்கிறான் ஆனால் சகோதரர்கள் விசேஷித்து பகைக்கிறார்கள் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் பாருங்கள் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் இங்கே யோசேப்பின் நடத்தையை எப்படி நாம் விளக்குவது சகோதரர்கள் செய்யும் தவறுகளை எதற்காக இவன் போய் தகப்பனாரிடத்திலே சொல்கிறான் இப்படி கூறுவதனாலே சகோதரர்கள் பகைக்கிறார்கள் என்பது தெரிகிறது இருந்தாலும் ஏன் அவன் கூறுகிறான் அருமையான சகோதரனை சகோதரியே இந்த உலகம் எவ்வளவு இருக்கிறது என்பதை அவன் அறியவில்லை அவனுடைய சகோதரர்கள் எவ்வளவு கேடானவர்களாய் இருக்கிறார்கள் என்பது புரியவில்லை சொல்லப்போனால் உலகம் தெரியாத ஒரு இளைஞனாய் இருக்கிறான் பதினேழு வயது ஆனாலும் அவனுடைய உள்ளம் பாழாகவில்லை உலகத்தின் வழிகளை அவன் அறிந்து கொள்வதற்கு மிக நீண்ட காலமாகிறது என்றாலும் அவற்றையும் அவன் கற்றுக்கொள்கிறான் எந்த ஒரு மனிதனைப் போலவும் காலா காலங்களிலே இந்த உலகம் எவ்வளவு கேடானது என்றும் ஒவ்வொரு மனிதர்களும் எவ்வளவு கேடானவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறான் ஆனால் அது இப்பொழுதல்ல இன்னும் சற்று காலங்களுக்கு பின்னாலே அருமையானவர்களே இவ்வளவு காலமாக கூட யோசேப்பு எப்படி பாதுகாக்கப்பட்டான் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு தனது முழு அன்பையும் ராகேல் மேலே வைத்திருந்தான் முதல் முறையாக அவளை சந்தித்த பொழுதே அவள் மேல் அன்பு கொண்டு அவளுக்காக பதினான்கு ஆண்டுகள் அவன் வேலை செய்தான் அவனுக்காக முதல் குழந்தையை அவள் பெற்றெடுக்கும் முன்பதாக எத்தனையோ ஆண்டுகளாகிவிட்டது இறுதியாகத்தான் யோசேப்பு பிறக்கிறான் யோசேப்பு பிறந்தது யாக்கோபுவுக்கு எத்தனை பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இல்லையா ஆனால் இப்பொழுது ராகேல் மறைத்து போய்விட்டாள் எனவே தனது அன்பு முழுவதையும் யோசேப்பின் மேலே அவன் காட்டுகிறான் அதை அவன் செய்திருக்கக் கூடாது ஏனென்றால் அவனுக்கு இன்னும் அநேக குமாரர்கள் இருந்தார்கள் அவர்களையும் அவன் வளர்க்க வேண்டும் ஆனாலும் அவன் யோசேப்பை பட்சத்தோட வித்தியாசமானவனாய் சிநேகிக்கிறான் தகப்பனின் அன்பே அவனது பாதுகாவலாயிற்று சரி ஆதி ஆமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களை பாருங்கள் அங்கே யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை விவரமாக சொல்லுகிறான் நாம் வயலில் அறுத்த அறிகளை கட்டிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்திருந்தது உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துறைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் ஒருவேளை அவர்கள் பற்களை கடித்துக்கொண்டு கொண்டு அவன் மேல் எவ்வளவு எரிச்சலானார்கள் என்பதை எண்ணி பார்க்க முடிகிறதா உண்மையாகவே அவன் மேலே பைத்தியமாயிருப்பார்கள் அவன் அவர்களை ஆளப்போகிறான் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை இருந்தாலும் அவனுக்கு அந்த சொப்பனம் வந்தபடினாலே அவனை அதிகமாய் பகைத்தார்கள் இந்த சொப்பனத்தோடு அவனுடைய சொப்பன கதை முடியவில்லை மற்றும் சொப்பனத்தையும் அவன் கண்டான் அதையும் அவனால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை பாருங்கள் வசனங்கள் ஒன்பது முதல் பதினொன்று வரை வாசிக்கிறேன் அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னுமொரு ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான் இந்த சொப்பனத்தையும் அவன் சொன்னபொழுது அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அருமையானவர்களே இதே காரியத்தை வெளிப்படுத்தின பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாவசனத்திலையும் நாம் வாசிக்கிறோம் அங்கே சூரியனை அணிந்திருந்த ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம் சந்திரன் அவள் கால்களின் கீழே இருக்கிறது அவளுடைய தலையிலே பனிரெண்டு நட்சத்திரங்களை உடையவளாய் இருக்கிறாள் இது எதை காட்டுகிறது இஸ்ரவேல் தேசத்தை தான் இது குறிக்கிறது இப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் இஸ்ரவேலின் குமாரர்களை குறித்து அதாவது தங்களை குறித்து தான் அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் இங்கே இஸ்ரவேல் தேசத்தின் ஆரம்ப காலங்களை நாம் பார்க்கிறோம் ஆதி ஆமத்திலே இஸ்ரேவேல் தேசம் ஒரு மொட்டாய் இருக்கிறது அந்த பூவானது வேத புத்தகம் முழுவதிலேயும் மெதுவாக வெறிந்து வருகிறதாய் இருக்கிறது இங்கே ஒரு மொட்டை தான் பார்க்கிறோம் இது வெளிப்படுத்தின விசேஷம் வரை முழுவதும் திறந்து கொள்ளப் போகிறதில்லை பிந்தி பூக்கும் ஒரு பூவாய் இருக்கிறது ஆனால் அது ஒரு நாள் மலரப் போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை குறித்து எந்த கற்பனையும் நாம் செய்ய தேவையில்லை எப்பொழுது அது நமக்கு விளங்கும் என்று திகைக்க தேவையில்லை யாக்கோபு அவன் கூறியதை சரியாக புரிந்து கொண்டான் என்றாலும் நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று கடிந்து கொள்கிறான் இப்பொழுது இவர்களுக்கு யோசிப்பு சொல்லக்கூடிய பதில் எல்லாம் ஆம் அதுதான் அந்த சொப்பனம் என்று சொல்லியிருப்பான் இதை அவன் விளக்கிக் கூற விரும்பவில்லை ஏனென்றால் அதுதான் அந்த சொப்பனத்தின் கருத்து அவனது சகோதரர்களும் அதை அவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அது நடைபெற முடியுமா என்று கூட அவர்கள் சிந்தித்திருக்க மாட்டார்கள் அவர்களை பொறுத்த அது முடியாத ஒரு காரியம் அவர்களுக்கு தெரியும் அவர்களிலே எந்த ஒரு சகோதரனும் யோசேப்பிற்கு முன்னாலே போய் வணக்கம் போவதில்லை என்பதை அறிந்திருந்தார்கள் என்றாலும் யாக்கோபு அவன் சொன்ன அந்த சொப்பனத்தை எல்லாம் தன் மனதிலே வைத்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம் பெற்றுக்கொள்ள வேண்டும்

பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்று கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும் முதன் முதலால் தேவனுக்கு தேடு பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவா பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவா அவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும் இயேசு தருகிறா இன்று தருகிறா அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டா நீ தேடும் நிம்மதி ஏ தருகிறார் நீ தேடும் நிம்மதி ஏசு தருகிறா நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு அவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓ இடம் நீ பெற வேண்டும் ஏசு தருகிறார் இன்று தருகிறார் அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே நீ வருவாயா இயேசு இன்று வாழ்வு தந்திடுவா நீ வருவாயா இயேசு இன்று வாழ்வு தந்திடுவா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும் இயேசு தருகிறார் தருகிறார் அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை யேசுராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை நம்ம யேசுராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும் தருகிறார் இன்று தருகிறார்

பின்பு அவன் சகோதரர் சீகியமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள் அருமையானவர்களே இந்த காலகட்டத்திலே யாக்கோபுவும் அவன் குடும்பமும் எபிரோ நிலை தங்கியிருக்கிறார்கள் இது எருசிலைமிலிருந்து இருபது இருபத்தைந்து மைல்களுக்கு தெற்கே இருக்கிறது சீகியமானது எருசிலேமிற்கு வடக்கே இருக்கிறது எனவே யாக்கோபின் அந்த குமாரர்கள் ஆடுகளை மேய்க்கும்படியாக வீட்டை விட்டு மிக தூர இடத்திற்கு செல்கிறார்கள் அந்த முழு பகுதிகளிலேயும் இவர்கள் தங்கள் ஆடுகளை மேய விட்டார்கள் என்று பார்க்கிறோம் வசனம் பதிமூன்று பாருங்கள் அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர் சீகியமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான் அவன் இதோ போகிறேன் என்றான் அருமையான சகோதரனை சகோதரியே ஒரு வாலிபனாக இருந்தாலும் தகப்பனார் ஒரு கட்டளை கொடுத்தவுடனேயே சரி போகிறேன் என்று உடனே கீழ்ப்படியும் ஒருவனாய் இருக்கிறான் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான வாலிப தம்பியே உங்கள் பெற்றோர் கடைக்கு போய் வா என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு உங்களால் போக முடிகிறதா அருமையான வாலிப தங்கையே உங்களுடைய தாயார் கொஞ்சம் வீட்டை சுத்தம் செய் தண்ணீர் எடுத்து வா என்று சொல்லும் பொழுது அதற்கு சந்தோஷமாய் உங்களால் கீழ்ப்படிய முடிகிறதா என் பெற்றோர் படிக்கவில்லை நான் படித்து விட்டேன் என்பதனாலேயோ என் பெற்றோர் வயதானவர்கள் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் எதிர்த்து பேசுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அது ஒரு பாவம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது இங்கே யோசிப்பு உடனடியாக தன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறான் வசனம் பதினான்கு பாருங்கள் அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்து கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான் அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான் கவனித்தீர்களா யோசிப்பு எபிரோனிலிருந்து சீகேம் வரை பிரயாணமாய் புறப்பட்டு போகிறான் அவன் சீகேமிலே போய் பொழுது தனது சகோதரர்கள் எங்காவது இருக்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்க்கிறான் தேடி அலைகிறான் மலை பாங்கான அந்த பிரதேசத்திலே அவர்களை அவன் கண்டுபிடிக்க முடியவில்லை வசனம் பதினைந்து பாருங்கள் அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழிதப்பி திரிகிறதைக் கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான் அங்கே கூடாரமிட்டிருந்த ஒரு மனிதன் பல சமயங்களிலே அவனுடைய கூடாரத்தை தாண்டி தாண்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் யோசிப்பு போய் வருவதை பார்த்துவிட்டு அவனை பார்த்து என்ன தேடுகிறாய் என்று கேட்கிறான் வசனங்கள் பதினாறு பதினேழு பாருங்கள் அதற்கு அவன் என் சகோதரரை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான் அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான் தோத்தான் என்பது சீகேமுக்கும் வடக்கே தூரமான ஒரு இடம் இங்கே ஆடுகளுக்கு ஏற்ற புல்வெளி காணப்பட்டபடியினாலே அவ்வளவு தூரமாய் அவர்கள் போய்விட்டார்கள் இறுதியாக யோசேப்பு அவர்களை கண்டுபிடித்து விட்டான் பாருங்கள் அறியாமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனங்களை வாசிக்கிறேன் அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வருமுன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பற்றித்தது என்று சொல்லுவோம் பாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள் அருமையானவர்களே அவர்கள் யோசேப்பை எவ்வளவு வெறுத்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா கிட்டத்தட்ட அவர்கள் வீட்டை விட்டு நூறு மைல் இருக்கிறார்கள் இங்கேயும் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அவனை ஒழித்து கட்டுவோம் வாருங்கள் அவனது சொப்பனம் என்ன ஆகும் பார்ப்போம் என்று சொல்கிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே பிசாசு மனிதனுடைய உள்ளத்திலே கொண்டு வரும் பகை என்ற உணர்வு இப்படித்தான் செயல்படும் இன்றும் எத்தனை குடும்பங்களிலே அற்பமான மண்ணிற்காகவும் அற்பமான பொன்னிற்காகவும் எத்தனை கொலை செய்கிறார்கள் இந்த உலகத்தை விட்டு தங்களோடு நித்தியத்திற்கு எடுத்து செல்ல முடியாத காரியங்களுக்காக இவ்வளவு ஒருவரை ஒருவர் பகைத்து வருட கணக்காய் ஒருவர் முகத்தை ஒருவர் பாராமல் இருக்கிறார்கள் மூடனுடைய இருதயத்திலே கோபம் குடிகொள்ளும் என்று வேதம் சொல்கிறது தொடர்ந்து என்ன நடைபெற்றது என்பதை நாம் சிந்திக்கும் முன்பதாக இயேசு கிறிஸ்துவையும் யோசேப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும் சில காரியங்களை சிந்திப்போம் இப்பொழுது முதலே நீங்கள் இவைகள் எல்லாவற்றையும் கொண்டே வரலாம் முதலாவதாக யோசேப்பின் பிறப்பு அற்புதமானது தேவன் தலையிட்டு ஜபத்திற்கு பதிலாக யோசேப்பை கொடுத்தார் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பும் அற்புதமானதுதான் ஏனென்றால் அவர் கன்னியின் வயிற்றிலே தோன்றினார் இரண்டாவதாக யோசேப்பு அவனுடைய தகப்பனால் அதிகமாய் நேசிக்கப்பட்டான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவும் பிதாவினாலே அதிகமாய் நேசிக்கப்பட்டார் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று வெளியரங்கமாய் அறிக்கையிட்டார் மூன்றாவதாக யோசேபு தனது மற்றவர்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவனாய் விசேஷித்தவனாய் காணப்பட்டான் ஏசு கிறிஸ்துவும் மற்றவர்களை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவராய் இருந்தார் காரணம் என்ன என்றால் அவர் பாவம் இல்லாதவர் பாவங்களிலிருந்து அவர் பிரிக்கப்பட்டவராய் இருந்தார் நான்காவதாக யோசேபு தன் சகோதரர்களுக்கு மேலே ஆளுகை செய்வேன் என்று கூறினான் ஏசு கிறிஸ்துவும் தன்னை மேசியாவாக காண்பித்தார் எப்படி அந்த யோசேப்பின் செய்தியை அவர்கள் ஏளனம் செய்தார்களோ அதுபோல ஏசு கிறிஸ்துவும் ஏளனம் செய்யப்பட்டார் எனவேதான் சில்வேலை அவர் அடிக்கப்படும் பொழுதும் இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதினார்கள் யோசேப்பு தகப்பனாரால் சகோதரரிடத்திலே அனுப்பப்பட்டான் ஏசு கிறிஸ்துவும் தன் சகோதரரிடத்திலே அனுப்பப்பட்டவர் போன இஸ்ரவேல் வீட்டாருக்காகவே முதலாவது அனுப்பப்பட்டார் ஆறாவதாக எந்த காரணமும் இல்லாமல் தன் சகோதரரால் பகைக்கப்பட்டான் எந்த காரணமும் இல்லாமல் சகோதரரால் பகைக்கப்பட்டார் நிகழ்ச்சியை கேட்ட எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே வாலிப தம்பியே தங்கையே இந்த பதினேழு வயதான யோசேப்பை குறித்து வேதத்திலே பல அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே யோசேப்பினுடைய வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான ஒரு மாதிரியான வாழ்க்கை எனவே ஆரம்பம் முதல் அவனுடைய வாழ்க்கையை மிக கவனமாக நாம் கவனித்து கற்று அறிந்து அதன் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும் காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இது நாம் வாசித்த பகுதியிலே பதினேழு வயதானாலும் கள்ளம் கபடு இல்லாமல் மற்றவர்கள் செய்யும் தவறு அவனுடைய உள்ளத்திலே அவனை காயப்படுத்தினபடினாலே தான் அதை தகப்பனாருக்கு அறிவிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான் என்பதை பார்த்தோம் நாமும் பாவமான உலகத்திலே வாழுகிறவர்களாய் இருந்தாலும் பிறருடைய பாவமும் நம்மை துக்கப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நம்முடைய இருதயத்திலே சரியான எண்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பது பொருள் அடுத்ததாக யோசேப்பு சகோதரரால் எவ்வளவு பகைக்கப்பட்டாலும் அவனிடத்திலே அவர்கள் பட்சமாய் பேசவில்லை என்றாலும் அதை அவன் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை அதை குறித்து துக்கப்படவில்லை ஏனென்றால் அவனுடைய இருதயம் கர்த்தரோடு சரியானதாயிருந்தது எனவேதான் தன் சகோதரர்களைப் போய் பார்க்கும்படியாக அனுப்பப்பட்ட பொழுதும் எந்த மறு உத்தரவும் சொல்லாமல் மகிழ்ச்சியோடையே புறப்பட்டு போகிறான் மூன்றாவதாக யோசேப்பு தனக்கு தேவன் வெளிப்படுத்திய சொப்பனத்தை கள்ளம் கபடில்லாமல் தனது பெற்றோருக்கும் சகோதரருக்கும் கூறுகிறான் ஒருவேளை அவன் கூறியது இன்னது என்று அவன் அறியாவிட்டாலும் மற்றவர்கள் அதை குறித்து என்ன பேசினாலும் எதை குறித்தும் அவன் வாதிடவில்லை அவனுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்தை அறிவித்தான் அவ்வளவுதான் அது மட்டுமல்ல வாலிப வயதிலே இருந்த யோசேப்பு தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்து தன்னை பகைக்கும் சகோதரர்களுக்கும் நன்மை செய்யும்படியாக புறப்பட்டு போகிறான் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நம்மளை எத்தனை பேர் நம்மை பகைக்கும் சகோதர சகோதரிகளையும் நேசித்து அவர்களுக்கும் உதவி செய்ய ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் சகோதரனோடோ சகோதரியோடோ ஏதோ ஒரு காரணத்தினாலே பல மாதங்களாய் பல வருடங்களாய் உங்கள் உறவை முறித்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால் இன்றே அதை குறித்து நீங்கள் சிந்தனை செய்யுங்கள் மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதி நல்மனம் பொருந்துங்கள் ஒருவேளை தொலைபேசியிலே அழைத்து இன்றே அவர்களோடு பேசுங்கள் அல்லது அருகிலே இருப்பார்கள் என்றால் உங்களை தாழ்த்தி அவர்களிடத்திலே போய் நல் மனம் பொருந்துங்கள் ஜப்பிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே யோசேப்பின் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையின் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய மகத்தான பாடங்களை விட்டுவிடாமல் கற்றுக்கொள்ள கருத்தாய் கற்றுக்கொள்ள நீர் கற்றுக்கொடுக்கும் காரியங்களுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் இன்றைக்கும் யார் யார் தங்கள் சகோதரர்களோடு சகோதரிகளோடு நல்மனம் பொருந்துவோம் என்று தீர்மானிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான மன தாழ்மையையும் அவர்களுக்கு தேவையான தைரியத்தையும் அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளையும் அவர்களுக்கு தேவையான நல்ல வாய்ப்புகளையும் கர்த்தர் தாமே தந்திர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே ஆவலோடும் விருப்பத்தோடும் குறிப்பு எடுத்து நிகழ்ச்சிகளை கேட்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆசீர்வதியும் ஐயா வீட்டை விட்டு தூரிடத்திலே கல்வி கற்கும்படியாய் சென்றிருந்தாலும் கர்த்தருடைய வசனங்களை கவனமாய் கேட்டு கற்றுக்கொள்கிற பிள்ளைகளை நீர் தொடர்ந்து ஆசிர்வதியும் இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு சமுதாயத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்ப இப்பவே நீங்களாவும் இருக்கலாம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் மத்தையும் ஐந்து நான்கு